ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 110cc கம்ப்யூட்டர் பைக் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 110cc கம்ப்யூட்டர் பைக் அப்படிங்கும்போது இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 75,000 to 85,000 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சியான ஒரு பைக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு 110cc பைக்கை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 65 to 70 km/h மைலேஜ் வந்து இந்த பைக்கால் தாராளமாக கொடுக்க முடியும். அண்ட் இந்த பைக்கோட ப்ரைஸுமே 70,000 to 85,000 அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸாக இருக்கும். இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட்ரோ டிசைன் மாதிரி தாங்க கொண்டு வர போகிறாங்க. சர்க்குலரான ஹாலோஜன் ஹெட்லாம்ப், ஹாலோஜன் டெய்ல் லாம்ப், ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ், 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, ஃப்ளாட்டான சீட் வந்து கொடுக்க போகிறாங்க, அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் வந்து இருக்க போகுது, கிக் ஸ்டார்ட் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 110cc கம்ப்யூட்டர் பைக் ஹீரோ இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப நல்ல மைலேஜ் பைக் வந்து கொடுக்கணும், அதுவும் ஒரு ரெட்ரோ அந்த ஒரு டிசைன் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல ஒரு சேல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் நமக்கு 110cc பைக் ஹீரோ கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டிசைன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான டிசைனாக தாங்க இருக்க போகுது. கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 108.7cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான், ஏர்கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு 4-speed கியர் பாக்ஸ் இருக்க போகுது, கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் இருக்கும் 4-speed அப்படிங்கும் போது. இந்த பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜ் தான் முக்கியமான விஷயங்கிறதுனால 70 km/h வந்து மைலேஜ் தாராளமாக கொடுக்க முடியும். மற்றபடி இந்த பைக்கில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன்ஸ் நார்மலான கான்ஃபிகரேஷன் தான். ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க, 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளாட்டான சீட் தான், அது மட்டும் இல்லாமல் அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க, பில்லியனும் ரைடரும் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். இந்த பைக் முழுக்க முழுக்க ஒரு டிராஃபிக்கில், சிட்டியில், நீங்கள் நியர்பை எவ்ரிடே யூசேஜுக்கு ஒரு நல்ல கம்யூட்டராக இந்த பைக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட வெயிட் கிட்டத்தட்ட 110 kg தான் இந்த பைக்கோட வெயிட் இருக்குது, அதை விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான ஒரு கம்யூட்டர் பைக்கை ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்கமிங் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் நல்ல ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸாஸ்ட் வந்து சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கிக் ஸ்டார்ட் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த பைக் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அதே சமயம் வெயிட்லெஸ், நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ், மைலேஜ் நல்லா கிடைக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனும் ரொம்ப ஓல்டு டிசைனாக இருந்தாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ டிசைன் அப்படிங்கிறதுனால எவர்கிரீன் டிசைன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இந்த பைக்கை வந்து வாங்கிறதுக்கு யோசிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 110cc கம்ப்யூட்டர் பைக் 75,000 to 85,000 ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி. நம்ம எல்லாருமே இதை வந்து வாங்கிறதுக்கு வந்து யோசிக்கலாம். ஏன்னா நல்ல மைலேஜுங்க, 70 km/h மைலேஜும் கிடைக்கும், நல்ல கம்ஃபர்டபுளான ரைட், சிட்டியில் டிராஃபிக்கில் எவ்ரிடே நீங்கள் டெய்லி இந்த பைக்கை யூஸ் பண்ணாலும் பெரிய ஒரு ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த மாதிரி பைக்ஸ்க்கு வந்து வராது. ஸோ அதனால தான் ஹீரோ 110cc லான்ச் பண்ண போகிறாங்க. 110, 25 கிடையாது, 100cc கிடையாது, பர்ஃபெக்டாக 110cc அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க. சோ இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நாம கொடுக்கிற பணத்துக்கு வேல்யூவான ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து கிடைக்க போகுது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம 75,000 to 85,000 என்ன பில்ட் குவாலிட்டி நம்ம எதிர்பார்ப்போமோ அந்த பில்ட் குவாலிட்டி கண்டிப்பா இந்த 110cc கம்ப்யூட்டர் பைக்ல வந்து கிடைக்கும். நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கிறதா வந்து சொல்லிருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா இந்த பைக் வந்து எக்ஸ்ட்ரீம் 125R-க்கு கீழே தான் பொசிஷன் பண்ண போறாங்க. அண்ட் ஒரு நல்ல பெஸ்டான கம்ப்யூட்டர் பைக்கும் கூடி சீக்கிரம் ஹீரோ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. நீங்கள் இந்த பைக்கை வாங்குவீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.